உலகத்திலேயே ரொம்ப பணக்கார யாரு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும், பில்கேட்ஸ். பில்கேட்ஸை பொறுத்த வரைக்கும் அவரை பத்தின நிறைய அஸ்டானிஷிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, பில்கேட்ஸ் வச்சிருக்கிற காசை வச்சு ஒரு தனி நாடா வாங்கினார்னா, அப்போ கூட அந்த ஒரு நாடு வந்து 37வது ரிச்சஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி பில்கேட்ஸ் கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ, ஈக்குவலண்டா இந்த வேர்ல்டுல எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்களோ, ஒரு ஒருத்தர் பேங்க் அக்கௌண்ட்லயும் அவருனால 5,000 ரூபாய் வரைக்கும் ஸ்பிளிட் பண்ணி ஈக்குவலா போட முடியும் அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளோ சாதிச்ச பில்கேட்ஸ் வந்து அவருடைய வாழ்க்கையில கஷ்டங்களே பார்த்தது இல்லையா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, கிடையாது. நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் பில்கேட்ஸ் வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு. சரி ஓகேப்பா, பில்கேட்ஸ் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆனாரு? ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில இருந்து இவ்வளவு இடத்துக்கு வந்து ரீச் ஆகுறது அப்படின்றது வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. சோ இந்த ஒரு விஷயத்தை பில்கேட்ஸ் எப்படி சாதிச்சாரு அப்படின்ற ஒரு கேள்வி நீங்க ஏன் கிட்ட கேட்டீங்கன்னா, நான் இந்த வீடியோல அதுக்குண்டான எல்லா விடைகளும் நான் சொல்ல போறேன். சோ நம்ம இந்த வீடியோல பில்கேட்ஸோட லைஃப் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். நான் உங்க வரதராஜா, வெல்கம் டு மை சேனல் விஸ்டம் வைப்ஸ். நம்ம கதையோட ஆரம்பம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, 28 அக்டோபர் 1955 வாஷிங்டன் சியாட்டல்ல வில்லியம் அப்படின்றவருக்கும் மேரி அப்படின்றவங்களுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அவருக்கு பேர் தான் அவங்க வில்லியம் ஹென்ரி கேட்ஸ் அப்படின்னு வந்து வைக்கிறாங்க. அவரை தான் நம்ம பில் கேட்ஸ் அப்படின்னு வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் தான் வந்து பிறக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒரு லாயராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே பில் கேட்ஸுக்கு வந்து பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீரியோடிபிக்கலா யாராவது ஏதாவது சொன்னா கண்டிப்பா அந்த விஷயம் வந்து சுத்தமா பிடிக்காதான். ஏன்னா அவர் வந்து பயங்கரமா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு குழந்தையா வந்து தேவையில்லாம நிறைய கேள்விகள் எல்லாம் சின்ன வயசுல கேட்பாரு அப்படின்றத வந்து சொல்றாங்க. இவர் வந்து எந்த ஸ்கூல்ல படிக்கிறாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, லேக் சைட் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல தான் வந்து படிக்கிறாரு. ஸோ ஸ்கூல் படிக்கும் போதும் இவரு அந்த மாதிரி ஒரு கிட்ட தான் இருந்திருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து மேக்ஸ்ல இதை படி அப்படின்னு சொன்னா, எதுக்காக நான் மேக்ஸ் படிக்கணும், இதனால என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிப்பாராம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தை எல்லா விஷயத்துக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்க குழந்தையோட வாழ்க்கை திடீர்னு எப்ப மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய ஸ்கூல்ல வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல அவர் வந்து முதல் தடவையா ஒரு கம்ப்யூட்டரை வந்து பாக்குறாரு. கம்ப்யூட்டரை பார்த்த உடனே கண்டவுடன் காதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு லவ் வந்து பில்கேட்ஸ்க்கு வந்து கம்ப்யூட்டர் மேல வந்துருது. ஸோ அவர் வந்து ரொம்ப அஸ்டானிஷிங்கா பார்த்துட்டு, ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அதுக்குள்ள ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி வந்து பயன்படுது, இந்த ப்ரோக்ராமை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராமிங்கோட பேசிக் ப்ரோக்ராமிங் எல்லாம் வந்து அவர் கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு என்டையர் ஸ்கூலுக்கே வந்து ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான் இருந்ததுதான். ஸோ அந்த ஒரு கம்ப்யூட்டரை வந்து நாள் முழுக்க இவர் வந்து ஸ்கூலை வந்து கட்டடிச்சுட்டு கிளாஸஸ் எல்லாம் கட்டடிச்சுட்டு அந்த கம்ப்யூட்டர்லேயே வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாராம். ஸோ இவரை பற்றின கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நிறையா வந்து ஸ்கூல் முழுவதும் பரவ ஆரம்பிச்சது. எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபால் கீழே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர் ரூம்குள்ளே என்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணுறாங்க. பேன் பண்ணும்போது இவருக்கு வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா 13. சரி, இந்த நாள் ஃபுல்லா ஒரு ரூம்குள்ள இருந்து கம்ப்யூட்டர்ல என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு வந்து கேட்டா, அப்பதான் அவருக்கு தெரிஞ்ச பேசிக் ப்ரோக்ராமிங் எல்லாம் வச்சுக்கிட்டு 13 வயசுல அவர் முதல் மறியா டிக் டாக் டோ அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கேமை வந்து லான்ச் பண்றாரு. சோ இந்த கேமை லான்ச் பண்ண உடனே இந்த கேமுக்கு வந்து மல்டி பிளேயர் கேம் கிடையாது, சிங்கிள் பிளேயர், அதாவது தனியாக ஒரு பர்சன் இருந்தாலே அந்த கேம் வந்து விளையாட முடியும் அந்த மாதிரி ஒரு கேமை வந்து டிசைன் பண்ணுறாரு. இப்படி டிசைன் பண்ணி ஸ்கூலில் வந்து கொடுத்த உடனே எல்லா குழந்தைகளும் வந்து பயங்கரமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேம் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே பயங்கர வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்படி ஃபேமஸ் ஆகும்போது இவருக்கு அப்போ தான் வாழ்க்கையை திருப்பி போடுற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடைக்குது. அவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அவருடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு பால் ஆலன். பால் ஆலனை பற்றி சொல்லணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அவர் வந்து இவருடைய வயசு கிடையாது, இவரோட 2 வயசு வந்து சீனியர். ஸோ பால் ஆலனுடைய பர்சனாலிட்டியும் பில் கேட்ஸோட பர்சனாலிட்டியும் டோட்டலாக ஆப்போசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நார்த்து போனார்னா இவர் வந்து சவுத்து போவாராம், அவர் வந்து ஈஸ்ட்டு போனார்னா இவர் வந்து வெஸ்ட்டு போவாராம். இந்த மாதிரி இருக்கிற பர்சனாலிட்டி எப்படி ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் இணைக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டுமே தான், கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டுமே தான் இணைக்குது. ஸோ இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டிசைன் பண்ண ப்ரோக்ராம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது எதுன்னு கேட்டிங்கன்னா, 1970s டிராஃபிக் பேட்டர்னுக்கு உண்டான ஒரு ப்ரோக்ராம் வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிராஃபிக் பேட்டர்னுக்கு உண்டான ப்ரோக்ராம் வந்து செட் பண்ண உடனே நிறைய டிராஃபிக் சிக்னல்ஸில் வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து பொருத்துறாங்க. இன்ஸ்டண்ட்டாக பயங்கரமான ஒரு சக்ஸஸை பார்த்த உடனே கவர்மெண்ட் வந்து
பில்கேட்ஸுக்கு 15 வயசு இருக்கும்போது முதல் சம்பளம் வந்து கொடுக்குறாங்க. அவருடைய முதல் சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா? 20,000 US டாலர். யோசிச்சு பாருங்க, 1970s $20,000 முதல் சம்பளமாக நம்மளுடைய பில்கேட்ஸ் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் அவருடைய ஃப்ரெண்டுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராமிங்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவருடைய பள்ளி படிப்பு எப்போ முடிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா 1973 தான் அவருடைய பள்ளி படிப்பு முடிக்கிறாரு. ஸோ பள்ளி படிப்பை முடித்த உடனே அவருடைய வீட்டிலேருந்து பயங்கரமான ஒரு ப்ரெஷர், நீ வந்து கண்டிப்பாக ஒரு லாயராக தான் வரணும், ஏன்னா லாயராக வந்தாதான் உனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ண உடனே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் போயிட்டு லா படிக்கிறதுக்காக போயிருக்காரு. ஸோ 2 வருஷம் அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருக்காரு. படிக்கும்போது அவருக்கு பிடிக்காம தான் படிச்சிருக்காரு. அப்பயும் வந்து யோசித்த விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் இந்த காலேஜில் நான் இருந்தேன்னா என்னுடைய என்டையர் லைஃபையே வந்து நான் ஸ்பாயில் பண்ணிப்பேன். ஸோ எனக்குன்னு ஒரு பேரை நான் கிரியேட் பண்ணணும், அது நான் லாயர் ஆகிட்டே என்னால் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு 1975 இவர் வந்து காலேஜ்லேருந்து வெளியே வர்றாரு. காலேஜை விட்டு வெளியே வந்த உடனே என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போதான் திரும்பியும் வந்து பால் ஆலனை பற்றி இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ இவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டு வந்து பால் ஆலனை போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிட்டு நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், திரும்பி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஸோ லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்கிற பாரு இன்னொரு பையன் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஆடி போயிடுறாங்க. ஏன்னா பில்கேட்ஸும் சரி பால் ஆலனும் சரி இது வரைக்கும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வந்து உருவாக்கலை. பட் ஆனால் இவர் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கி பார்த்த உடனே இந்த சாஃப்ட்வேரை எப்படியாவது நம்ம கைவசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன்கிட்ட ஒரு சொற்ப டாலர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு இதுக்கு மேலே இந்த சாஃப்ட்வேருக்கும் உனக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கையொப்பமெல்லாம் வாங்கிட்டு இவங்க வந்து இந்த சாஃப்ட்வேரை எப்படா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டன் சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போதான் இவங்களுக்கு 1976 அந்த மாதிரி ஒரு கோல்டன் சான்ஸ் வந்து உருவாகுது. ஸோ ஐபிஎம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி வந்து நிறைய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ் தயாரிக்கிறது மட்டுமே தான் தெரியும், பட் ஆனால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தயாரிக்கிறது வந்து தெரியாது. அப்போதான் அவங்கள பில்கேட்ஸை வந்து கூப்பிடுறாங்க. பில்கேட்ஸை வந்து கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நாங்கள் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே தயாரிச்சிருக்கோம், பட் ஆனால் அதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்கள் தான் தயாரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. இவர் தான் ஆல்ரெடி இன்னொருத்தருக்கிட்டேருந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வாங்கி வச்சிருக்காரு. ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் லைட்டாக கொஞ்சம் ட்வீக் பண்ணிவிட்டு விண்டோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ 1976 மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியும் வந்து இவர் வந்து லான்ச் பண்ணுறாரு. ஸோ மைக்ரோசாஃப்ட் மூலமா விண்டோஸை வந்து பட்டி தொட்டி எல்லா இடத்துக்குமே வந்து பரவ ஆரம்பிக்குது. இவர் வந்து வெறும் ஐபிஎம்க்கு மட்டும் அந்த சாஃப்ட்வேர் வந்து கொடுக்கல, இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர் கம்பெனிக்கிட்டையும் அந்த சாஃப்ட்வேர் அதாவது விண்டோஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் தான் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு கம்பெனி வந்து பயங்கரமான ரேஸில் இருந்தது, அது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆப்பிள், அதாவது ஓஎஸ் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வந்து பயங்கரமாக வந்து பரவ ஆரம்பிச்சது. ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் மாதிரி போச்சு. ஸோ காம்படிஷனில் போகும்போது எப்படிடா இந்த காம்படிஷனை வந்து நம்ம உடச்சி மேலே வர முடியும் அப்படின்னு வந்து யோசிக்கும் போது அப்போ தான் ஆப்பிள் வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கம்பெனியாக இருக்காங்க. அதாவது இந்த ஓஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வந்து நாங்கள் பெர்மிஷன் கொடுத்து நாங்கள் சேல் பண்ணாத வரைக்கும் வேறு யாருனாலும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரூலெல்லாம் வந்து கொண்டு வராங்க. அப்போ தான் நம்மளுடைய பில்கேட்ஸோட மாஸ்டர் மைண்ட், அதாவது ஒரு பிஸ்னஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மைண்டை வச்சு அவர் என்ன பண்றாருன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை எல்லாருக்குமே வந்து கொடுக்குவோம், அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஒரு கம்ப்யூட்டர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கணும், இதுக்கு வந்து ப்ராப்பரான பெர்மிஷன் இல்லைனா கூட பரவாயில்ல, திருட்டுத்தனமா யூஸ் பண்ணாங்களாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க வந்து யூஸ் பண்ணி இந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப பழக்கப்படணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து இவங்க ஸ்ட்ரிக்டாவே இல்லை. பட் ஆனா இப்போ விண்டோஸை வந்து பைரேட்டடா ஏதாவது யூஸ் பண்ணா அவங்க வந்து இன்டர்நெட் மூலமா கிராக் டவுன் பண்ணி அவங்க வந்து மிகப்பெரிய ஃபைன் எல்லாமே வந்து போடுறாங்க. பட் ஆனா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நம்ம லேட்டர் 90s கிட்ஸா இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் விண்டோஸ் எல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பைரேட்டடான விண்டோஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பில்கேட்ஸோட ஒரு மிகப்பெரிய பிளானா தான் இருந்தது. ஸோ ஆப்பிளை விட வந்து மார்க்கெட் ஷேர்ல வந்து பில்கேட்ஸ் வந்து அவருடைய மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து பயங்கரமா தூக்கி அடிக்க ஆரம்பிச்சது. சோ இப்படியே சுத்தி சுத்தி பாக்கும்போது கம்ப்யூட்டரோட வளர்ச்சி எவ்வளவு அதிகமா இருந்ததோ அதை விட அதிகமான வளர்ச்சி எதுவா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா பில்கேட்ஸ் வச்சிருந்த காசு. சுத்தி முத்தி பாக்கும்போது அவர் வந்து கிட்டத்தட்ட 50 மில்லியன்ல இருந்து 100 மில்லியன்ல இருந்து 150 பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளவு காசு இருக்கும்போது காசு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து கண்டா மணிக்கு வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சாராம். ஆனா அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருந்தாலுமே சரி இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம காசை கொடுத்து உதவணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வந்து சின்ன வயசுலேருந்தே அவருக்கு இருந்திருக்கு. ஸோ இதனால அவரும் அவருடைய ஒய்ஃபும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபவுண்டேஷனோட பேர் தான் பில் அண்ட் மெலிண்டா ஃபவுண்டேஷன். ஸோ இந்த பில் அண்ட் மெலிண்டா ஃபவுண்டேஷன் மூலமா அவங்க இது வரைக்கும் எத்தனை பில்லியன் டாலர்ஸ் வந்து
தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட $29 billion வந்து தொண்டு நிறுவனங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பொது சேவைக்காகவே மட்டும் இவ்வளோ காசு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ காசு வந்து செலவு பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய மனசு வந்து வேறு யாருக்குமே கிடையாது. ஏன்னா உலகத்தில் எவ்வளவோ கோடீஸ்வரர்கள் இருக்காங்க, எவ்வளவோ பணக்காரங்க இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய நாட்டிலே அம்பானி அப்படின்றவர் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர் தான். பட் ஆனால் இந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து அவர் தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுக்குறாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்வேன். பட் ஆனால் பில்கேட்ஸை பொறுத்த வரைக்கும் $29 billion வந்து இந்த பில் அண்ட் மெலிண்டா ஃபவுண்டேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டுமே இல்லாம 2008ல வந்து இவர் வந்து ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் தெரியுமா? மைக்ரோசாஃப்ட் வந்து இவரோட கம்பெனி தான். பட் ஆனால் மைக்ரோசாஃப்ட்ல வந்து நான் பார்ட் டைமா ஒர்க் பண்றேன். ஸோ ஃபுல் டைமா நான் எங்க ஒர்க் பண்ண போறேன்னா பில் அண்ட் மெலிண்டா ஃபவுண்டேஷன்ல தான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு திரும்பியும் என்ன பண்றாருன்னா மைக்ரோசாஃப்ட்ல இருந்து டோட்டலா விலகிட்டு அங்க வந்து ஒரு இந்தியனை வந்து வேலைக்கு வந்து சிஓவா வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அட்வைசரா மட்டுமே நான் தான் இருப்பேன், ஒரு டைரக்டர் பேனல்ல மட்டுமே தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு டிசிஷனும் எடுக்கிறாரு. இவ்வளவு சம்பாதிச்ச பில்கேட்ஸ் வந்து அவருடைய பையனுக்கும் சரி அவருடைய பொண்ணுக்கும் சரி எவ்வளவு காசு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சுத்தமா காசே கொடுக்கலங்க. அவர் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான எஜுகேஷன் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன், நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறவங்களோ அதுக்குண்டான காசை வந்து நான் கொடுக்குறேன். பட் ஆனா என்னுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. ஏன்னா உங்களுக்கு நீங்க திறமை இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து போயிட்டு உலகத்துல நீங்க சம்பாதிச்சு நீங்க திரும்பியும் காசு சேர்ப்பீங்க அப்படின்றது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். சோ நான் வந்து என்னுடைய சம்பாதிச்ச காசை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா கண்டிப்பா அந்த காசு வந்து உங்களை ஸ்பாயில் பண்ணிடும், உங்களுடைய திறமையை உங்களால வளர்த்துக்கவே முடியாது அப்படின்ற ஒரு டிசிஷன் வந்து அவர் எடுக்கிறாரு. இது மட்டுமே இல்லாம அவருடைய சொத்துல ரொம்ப அதிகமான பங்கு எங்க போயிருக்குன்னு கேட்டீங்கன்னா வெறும் மக்களுக்காகவே நான் வந்து நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என்னுடைய சொத்துல நிறைய பங்கு வந்து மக்களுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு. நம்மளுடைய பில்கேட்ஸோட லைஃப்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நிறைய விஷயம் இருக்குங்க. அதாவது அவருடைய கண்டுபிடிப்பு இல்லைனாலும் ஒரு கண்டுபிடிப்பை எப்படி வந்து ப்ராப்பராக மார்க்கெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே அவர் கற்று வச்சுட்டு இருந்தாரு. ஸோ அதுக்காக தான் இவர் வந்து அதனால தான் இவர் வந்து இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேனாக உருவாயிருக்காரு, த நம்பர் ஒன் பணக்காரராகவும் உலகத்தில் இருக்காரு. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருமே நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து இது சேர்த்து வைக்கணும் அது சேர்த்து வைக்கணும் சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய என்டையர் லைஃபுமே வந்து பயங்கரமாக வந்து ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த வீடியோலேருந்து நான் கற்றுக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நம்ம சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. பட் ஆனால் நம்ம ஒரு விஷயமா அதை யோசிக்கிறோமா, நம்மளுடைய பிள்ளைகள் என்ன அவ்வளோ அளவுக்கு கையாளாதவங்களா, இந்த மாதிரி அவங்களால எந்த ஒரு சொத்தும் சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியும்ல. ஸோ அவங்களும் பயங்கரமான ஒரு டேலண்டடான பர்சன்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட டேலண்ட்ல வந்து ஏன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? அதே மாதிரி அவங்களுக்கு உண்டான சப்போர்ட்டை மட்டும் நம்ம கொடுத்துட்டு உன்னுடைய காசா நீ சம்பாரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம்னா எந்த அளவுக்கு எத்தனை பில்கேட்ஸ் வந்து நம்ம இந்தியாலே உருவாக்குவோம் அப்படின்றத வந்து யோசிச்சு பாருங்க. ஸோ இது வந்து ரியலி ரொம்ப ரொம்ப எல்லா அப்பா அம்மாக்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் இன்ஃபேக்ட் என்ன சேர்த்தும் நானும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி குறிப்பாக எந்த ஒரு பேரண்ட்ஸாக இருந்தாலும் இந்த வீடியோஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த வீடியோ பில்கேட்ஸோட லைஃப்லேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பாக அவருடைய பிள்ளைகள் மேலே அவர் என்ன மாதிரி ஒரு கண்ணோட்டம் வச்சிருக்காரு, அந்த மாதிரி கண்ணோட்டம் நம்மளுடைய குழந்தைகள் மேலேயும் நம்ம வச்சோம்னா நம்மளுடைய குழந்தைகளுடைய ஃபியூச்சரை வந்து பயங்கரமாக பில்டு பண்ணுவோம் அப்படின்றதுல வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ. Bye.